புரியுதா சார் உங்களுக்கு? சார் உங்களுக்கு முழுதா சார்? ஆ இப்போ புரியுதா? அவ்வளோதான் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குரு புத்தி இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த குரு புத்தியில் நிறைய பணத்தை சேர்க்க முடியுமா? அவரால் நிறைய பணத்தை சேர்க்க முடியுமா? வரவுக்கும் செலவுக்குமே சமமாக இருக்கு சார், நிறைய பணத்தை சேர்க்கலாம் முடியாது. அடுத்து வரக்கூடிய சனி புத்தி எப்படி சார் இருக்கு? பரவாயில்லையா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாலாவது பாவமும் பத்தாவது பாவம் மட்டும்தான் இருக்கு. பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கிறது சூரியன், இந்த மூணு கிரகத்துல, இந்த நாலு கிரகத்துல எதனா ஒண்ணு தசையா வந்தாதான் நமக்கு சம்பாதிக்கிற பலனா நல்லா வலுவா வரும் சார். நாலத்துல எதுவுமே தசையா இல்லைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா புதன் தசைங்கிறது பெரிய அளவுக்கு, புதன் என்ன காமிக்குது சார் ஜாதகத்துல? எல்லாம் கலந்த மாதிரி காமிக்குது. ஓகே சார், இப்போ ஒரு கேள்வி. புதன் தசையில, புதன் தசையில சனி புத்தி நிறைய பணத்தை கொடுக்குமா, கேது தசையில சனி புத்தி நிறைய பணத்தை கொடுக்குமா சார்? என்ன பண்றீங்க சார்? புதன் தசையில சனி புத்தி, இங்க பணம் பொருளாதாரம் நிறைய அதிகமா கிடைக்குமா, கேது தசையில சனி புத்தி இங்க பொருளாதாரம் இதே அண்ணா இருப்பாரா? ஏன் சார்? இங்க தசாநாதனும் நாலு பத்து காமிக்கிறார், புத்திநாதனும் நாலு பத்து காமிக்கிறார். அப்ப தசையோட 40 மார்க்கும் புத்தியோட 60 மார்க்கும் முழுசா 100 மார்க்கா கிடைச்சிது. இங்க தசாநாதன் என்ன பண்றாருன்னா, புதன் தசையில தசாநாதன் என்ன காமிக்கிறாரு? 2, 5, 8, 11 பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காரு. சமசத்துவம் பாவம், வரவுக்கு செலவுக்கு சமமா தான் இருக்கும். அதனால தசாநாதன் நல்லா பலுவா இல்லை. புத்திநாதன் காமிக்கிறார் இந்த 4-10 மட்டும் வேலை செஞ்சு 60% மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இங்க தசாநாதன் நல்லா இருந்தாருன்னா ஒரு கூடுதல் பெனிஃபிட். இங்க தசாநாதன் வீக்கா போயிட்டுனால இந்த புதன் தசையில சனி புத்தியை விட கேது தசை சனி புத்தி நல்லா இருக்கும் சார். கேது தசைக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கர தசை பொருளாதார நல்லா இருப்பாரா சார்? அதுவும் நல்லா இருப்பார். அதுக்கப்புறம் சூரிய தசை சார், அது நல்லா இருப்பார். அதனால இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் இது புதன் தசை வரைக்கும் தான் பொருளாதார விஷயத்தில் அவர் ஆவரேஜா இருப்பார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி வந்துடும். ஓகே சார். அதே மாதிரி வீடு, நிலம், வாகனங்கள் சம்பந்தமான கொடுப்பனை இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கா அல்லது வீக்கா இருக்கா அல்லது ஆவரேஜா இருக்கா சார்? நல்லா இருக்கு. என் 4வது பாவம் எப்படி இருக்கு? 4, 6, 10, 12 காமிச்சாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேறு சில பாவங்கள் இருக்கு சார். அந்த 4வது பாவம் நல்லா வலுவா தான் இருக்கு. ஓகே சார். அதனால வந்து இவருக்கு வந்து பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கிறது ராகுன்ற ஒரு கிரகம் மட்டும்தான். இந்த ராகுவோடைய தசை இவருக்கு லைஃப்ல வராது. ஏன் வராது சார்? இவர் பிறந்தது குரு தசை சார். ஒரு கிரகத்துடைய தசை நமக்கு வரலன்னா ஒவ்வொரு புத்தியிலும் அது வலுவா வேலை செய்யும். ஒரு கிரகத்துடைய தசை முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் அது தம்மியா இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு கிரகத்துடைய தசை உங்களுக்கு நல்ல தசையா இருக்கு, நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா இனிமேல்ட்டு அந்த கிரகம் அடுத்த தசையில புத்தியா வரும் இல்லையா, அப்போ கொஞ்சம் குறைச்சலா தான் வேலை செய்யும். நல்ல கிரகமா தானே சரி, கெட்ட கிரகமா தானே சரி. ஒரு கிரகத்தோட தசை வரவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகம் எல்லா புத்தியிலையும் தன்னுடைய வேலையை செய்யும். அதாவது 9 கிரகமும் என்னென்ன வேலையை செய்யணும் சொல்லிட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ வரும்போது தான், அந்தரநாதனாகவோ வரும்போது தான் அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை பிரயோகம் பண்ணும். அப்ப தசாநாதனா ஒரு கிரகம் வரல அப்படின்னா அது புத்தி அது புத்தியில தான் தன்னுடைய வேலையை செய்யும்.
தன்னுடைய தசை எப்போ வருதோ அது வரைக்கும் காத்துட்டு இருக்கும். தசை பரவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது எல்லா புத்திலையும் ஈவனா தன்னுடைய பலத்தை தெரிஞ்சுங்க சார். அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு எப்பெல்லாம் ராகு புத்தி வருதோ அப்பப்போ ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும். எப்பெல்லாம் ராகு அந்தரம் வருதோ அப்பயும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறதுனா இந்த ராகு புத்தி ராகு அந்தரம் இது சம்பந்தமான வகையில் கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் மெயினாக வந்து